96 ஒரு ரசிகனின் பார்வையில் அமீரக வலையொலிக்காக உங்களுடன் கௌசர். இந்த படத்தோட ட்ரெய்லர் வரும்போதே நம்ம எல்லாருக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவலை ஏற்படுத்திச்சு. அந்த ஆவலோட தான் அந்த படத்தை பார்க்க போனோம். இந்த படத்தோடைய மொதல் சீனே பார்த்திங்கன்னா ஒரு பாட்டோட ஆரம்பிக்கும். ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர், ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர், அந்த அவரோட லைஃப்பில் அவர் எடுக்கிற ஃபோட்டோஸோடு அந்த படம் ஆரம்பிக்கும். முதல் வரியை பார்த்திங்கன்னா, கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை அப்படின்னு தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும். மொதல் 5 நிமிஷம் நம்மளை கட்டி போட்டு வச்சுருப்பார் அந்த இயற்கையோடு, அப்படியே அழகாக நம்மளை கொண்டு போகிறவர். அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி ஒரு ட்ராவல் பண்ண போகிறாங்க. அவங்க ஊர் வழியாக போகும்போது தன்னுடைய ஊரில் இருக்கிற அந்த பிரிட்ஜாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய ஸ்கூல் வாசலில் வந்து நிற்கும்போது ஒரு குழந்தை மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த ஸ்கூல் வாசலில் திரும்ப போய் அந்த ஸ்கூலை உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு நம்ம ஜனராஜ்கிட்ட. உள்ளே ஜனராஜ்கிட்ட கேட்டு உள்ளே போகிறதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் இருக்கிற பெஞ்சு எப்படி உட்காந்தோம், அவரோட காதலி எங்கே உட்காந்தா, இவர் எங்கே உட்காந்தார், இப்படி உட்காந்து பார்த்துட்டு வெளியில் வந்து இந்த குழாலை தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பாதாம் மரத்துலேருந்து விழுந்த அந்த பழத்தை உடச்சி பாதாம் எடுத்து திங்கிறதா இருக்கட்டும், நம்ம சின்ன வயசில் பண்ண எல்லா விஷயத்தையும் அழகாக ஞாபகப்படுத்தியிருப்பார். எப்படியும் நம்ம எல்லாருக்குமே இது ஒரு அனுபவம் இருந்திருக்கும். எப்படிலாம் நம்ம ஸ்கூலில் பண்ணியிருப்போமோ அதை அவரும் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த பழைய காதல் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. அந்த பழைய காதலை காட்டுறாங்க அந்த ஸ்கூலில், அவர் ஜானு அந்த கேரக்டர் காட்டுறாங்க, இவருடைய கேரக்டர் காட்டுறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஸ்கூலில் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வருது. நமக்குமே அந்த பழைய ஸ்கூலை பார்த்த உடனே எப்படி நம்ம குழந்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும், எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு ஒரு ஆவலை ஏற்படுத்துமோ அந்த ஆவலை அவருக்கு வருது. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. எல்லோரும் ஒரு ரீயூனியன் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அதில் ஆட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி உட்காந்துட்டு அரட்டை போடுவோமோ அதே மாதிரி ஒரு டக்கு டக்கு டக்குன்னு ஒரு அரட்டை. எல்லாருமே சந்தோஷமாக ஓ நம்ம பழைய நண்பன் வந்துட்டானே அப்படிங்கிற ஒரு அரட்டையில் அடுத்த 2 மாதத்தில் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. கடைசியாக மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணுற இடத்துல அவருடைய பழைய காதலியும் சிங்கப்பூர்லேருந்து வராங்க. பழைய காதலியை 20 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அந்த காதல் தோற்று போயிருக்கலாம், காதல் தோற்று போயிருக்கு. அந்த காதல் தோற்று போன அந்த இடத்துல 20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பழைய காதலியை பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது தங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன கான்வர்சேஷன், முதல் முதல்ல அந்த சந்திக்கும்போது வார்த்தைகள் வராமல் பதட்டப்பட்டு பட மனசு படப்படம் அடிச்சுக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு பதட்டத்தை த்ரிஷாவும் நம்ம விஜய் சேதுபதியும் சும்மா அழகாக காட்டியிருப்பாங்க ஸ்க்ரீனில். டைலாக்ஸ் பெருசாக இருக்காது இந்த இடத்துல. அவங்க பண்ணுற அந்த எக்ஸ்ப்ரெஷன், அந்த கண்ணு பேசும், அவங்களோட புன்னகை சொல்லும், அவங்களோட வலி என்ன, நான் இன்னும் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அந்த விஷயத்த வந்து அழகாக எமோஷ்னலாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணும் அந்த ஆணும் ஒரு இரவு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு தனியாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையுது. வெளியில் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, நைட் ஒரு இடத்துல தங்குறாங்க. தன்னுடைய வீட்டுக்கு ஹீரோ கூப்பிட்டு போகிறார். அந்த இடத்துல கொஞ்சம் கூட முகம் சுழிக்க முடியாத மாதிரி அழகாக ஒரு நண்பனாக நடந்துக்கிறார். அந்த பொண்ணு சொல்கிறான், உன் மேலே இருக்கிற நம்பிக்கை எனக்கு, உன் கூட நான் நைட் தங்குறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆச்சு, ஏன் இந்த காதல் உடஞ்சி போனது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்துட்டு போனாலும், அந்த சைக்கிள் ஓட்டுற சீனாக இருக்கட்டும், தெருக்களில் நடந்து போகிற சீனாக இருக்கட்டும், வாத்தியார்ட்ட அடி வாங்குற சீனாக இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஸ்கூல் ரிலேட்டடாக இருக்கும். 90s படித்தவங்க பார்த்திங்கன்னா, அந்த 90s இந்த 10th 12th படித்தவங்க பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காதல் அனுபவம் இருந்திருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியாவோ அப்போ கிடையாது. ஸோ அந்த உணர்ச்சிக பூர்வமான காதலை நம்ம வந்து எப்படி வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த டைமில் அப்படிங்கிறத அழகாக காட்டியிருப்பாங்க. ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்திங்கன்னா சேரன் அந்த மல்லிகா கேரக்டர் இருக்கும், ஸ்கூல்ஸ் கேரக்டர், அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அழகாக காட்டியிருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்குமோ அவ்வளோ அழகாக அந்த டேரக்டர் அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாடல்கள் சும்மா சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு வரியும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. கேமரா அழகாக க்ளோஸ்அப் ஷாட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கூலில் காட்டுறதாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் அந்த ஊரில் இருக்கிற பிரிட்ஜை காட்டுறதாக இருக்கட்டும், அந்த இயற்கை சீன்களாக இருக்கட்டும், சும்மா நம்ம கண்ணுக்குள்ளே நம்ம ஏதோ அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போய் நிற்கிற மாதிரி ஒரு சீனை நம்ம கண்ணு காட்டுறாங்க. அந்த படத்துக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். போய் பார்த்திங்கன்னா நமக்கு நடந்ததாக இருக்கும், நம்ம நண்பர்களுக்கு நடந்ததாக இருக்கும், அப்படியே அந்த படத்தில் கொண்டு காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கலாம். கொண்டாட பண்ண வேண்டிய ஒரு படம் இது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் அதிகமாக வர்றதில்லை. இது இந்த கதைகள்லாம் வந்து ஏதோ ஒரு கமர்ஷியல் மூவியாக எடுத்துகிட்டு போகாமல் ஒரு அழகாக இந்த படத்தை எடுத்து நமக்கு வந்து ஒரு விருந்தாக படைச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கலாம் இந்த மூவி. ஜஸ்ட் அன் ஆசம் மூவி. ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். Press the bell icon on the YouTube app and never miss another update.